News7 தமிழ் தொலைக்காட்சியோட இணை ஆசிரியர் நெல்சன் சேவியர். மக்களை பார்க்க வைப்பதற்காக நாங்கள் டிஆர்பிக்காக நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்றது தான் வந்து பதிலாக இருக்காங்க. சொல்லலாமா என்ன எனக்கு தெரியல, ஆனால் உண்மையை சொல்லிதான். நம்ம பிரதமர் மோடிக்கு சொம்படிக்கிறேன்னு என்ன சொல்றீங்க? ஒரு மகத்தான தலைவனுக்கு சும்படிக்கிறதுங்கிறதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க பொதுக்கூட்டத்துல பேசினதாக தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி அப்படிதான் சொல்லணும். தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி இங்க மண்ணில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதே சங்கீதத்தை பாட விரும்புகிறாராங்க. அது நேஷனல் ஆந்தம், அதே சங்கீதம் நினைச்சுட்டா. அதனால அனிதாவுக்கு நம்பிக்கை கொடுத்தது மாநில அரசாக தான் இருக்கு. நீங்க அதிமுக சொல்லாம திமுக பேசலாமா? நீங்க இந்த மாதிரியான இன்டர்வியூ பொலிட்டிக்கல் விஷயம் பேசினாவே இங்க வந்து ஒரு மாதிரி மோதல்கள் ஏற்படும், விரோதிகளை சம்பாதிக்க வேண்டிய நிலைமை. சில சில்லி இஷ்யூக்கள் நிறைய நடந்திருக்கு. அது என்னுடைய கேள்விகள்லாம் இல்லை, என்னுடைய பெயர்னால வந்திருக்கலாம். ஒரு அந்த நெல்சன் சேவியர் பேர் அஃப்கோர்ஸ் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரி நெல்சன் வந்து மதம் ரீதியாக வந்து இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு. அது அந்த பேர் காரணமாக சில ஒரு செய்தியாளன் வந்து செய்தியாளன்னா அவன் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ கிடையாது. அவரை வந்து குக்கி போட்டு எப்படின்னா மாட்டி இழுக்கணும்னே தானே சார் கேள்வி கேட்போமா? உங்களை பேச விடாமல் தடுக்கிறதன் மூலமாக, உங்களுக்கு பதில் தெரியாம உங்களை திகைக்க வைக்கிறதன் மூலமா ஒரு நெறியாளர் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ அரசியலை பத்தி நிறைய விவாதம் செய்யறவங்க எல்லாருமே அம்மா ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து தைரியமா வந்து முன்வைக்கிறாங்க, பேசுறாங்க. அதே மாதிரி தானே சார் ஊடகங்களும் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது அவங்க பண்ற இதுவெல்லாம் ஒரு மாதிரி மறைமுகமா சொல்லிட்டு அவங்க இல்லாதப்ப தைரியமா ஓப்பனா பேசுறாங்க. ஆனா போட்டிகள் இருக்கும்ல சார், யாரு முதல்ல நியூஸ் வந்து பிரேக் பண்ற, உங்க சேனல் பண்ற, எங்க சேனல்? எனக்கு தெரிஞ்சு அந்த போட்டி வந்து இந்த இடத்துல ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஷோ தான், ஆனா டைட்டில் மட்டும் வேற மாதிரி வச்சு நாலு நியூஸ் சேனல்லையும் பண்றாங்க அப்படின்னு போது அது அதனால என்ன லாபம் சார்? எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த இன்டர்வியூ ஷோ வந்து ரொம்ப வித்தியாசமான ஷோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம கூட இருக்க செலிபிரிட்டி வந்து பொதுவாக கேள்வி கேட்டு தான் அவருக்கு பழக்கம், பதில் சொல்லி அவருக்கு பழக்கம் இல்லை. ஸோ முதல் முறையாக நம்ம கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே அவர் பதில் சொல்ல போகிறாரு. நம்ம கூட இருக்கிறவர் News7 தமிழ் தொலைக்காட்சியோட இணை ஆசிரியர் நெல்சன் சேவியர் சார். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. சார், பொதுவாக வந்து மேத்தமெட்டிக்ஸ் குரூப் படிச்சிருக்கீங்க லாயலா காலேஜில். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு இப்போலாம் இன்ஜினியரிங் படித்தவங்களும் மீடியாக்குள்ளலாம் வர ஆசைப்பட்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு தான் ஒரு சேஞ்ச் ஒரு இருக்குது, அது எப்படி ஆரம்பிச்சது சார் உங்களோட இது? நான் யூஜி 2003-06 திருச்செஞ்சோசஸ் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மிஸ்காம் பண்ணணுங்கிறது தான் ஆக்சுவலாக எய்மாக இருந்தது. அப்போ நமக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்போ அதுக்கு அவ்வளோ அஃபோர்டபுளாக இல்லை. நான் லாயலாக அப்ளை பண்ணியிருந்தேன், லாயலாக மிஸ்காம் பண்ணணும்னு அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு அப்போ அவ்வளோ ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இல்லாதனால ஜஸ்ட்டு லாயலாக ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எம்எஸ்சி மேக்ஸ் போட்டேன். எம்எஸ்சி மேக்ஸ் எனக்கு கிடச்சிது, எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிட்டேன். பட்டு சென்னைக்கு வரணுங்கிறதுக்காக லாயலாக வந்தேன். எம்எஸ்சி மேக்ஸ் தான் நல்லா கிடச்சிங்கிறனால எம்எஸ்சி மேக்ஸ் பண்ணேன். பட் ப்ரொஃபஷன் வந்து மீடியா மேலே இருந்தனால அங்கேயும் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு தொகுப்பாளராக தான் வந்து மீடியாக்குள்ளே வரீங்க. ஸோ அதுக்கப்புறமே நிறைய சேனல்ஸில் உங்களை வந்து பார்த்த ஞாபகங்கள் இருக்குது, விஜய் டிவி, அதுக்கப்புறம் வந்து சன் டிவி. ஸோ அப்படி ஸோ எல்லாத்துலேயும் இந்த ஜம்ப் வந்து இப்போ கடைசியாக வந்து News7 இந்த ஜம்ப் எதனால சார்? ஜம்பில் எனக்கு பிகினிங்லேருந்து நியூஸ் மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. பொதுவாக நம்ம வீடுகளில் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இருந்த வீடுகளெல்லாம் நியூஸ் வந்து போட்டாங்கன்னா அப்போ தான் சமையல் வேலையெல்லாம் பார்க்க போவாங்க. மொத்த பேரும் அப்போ தான் அவங்கவுங்க மற்ற என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு படத்துக்கோ சீரியல்ஸுக்கோ வந்துடுவாங்க. அதுதான் நியூஸ் பற்றின ஒரு பெரிய நமக்கு பெரிய விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பிகினிங்கில் கொஞ்சம் வாசிப்பு இருந்தனால செய்தி மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. ஆனால் விஜய் டிவி தமிழ் பேச்சியங்கள் மூச்சில் கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டு இருந்தேன். அரை இறுதி சுற்று வரைக்கும் போயிருந்தேன். அதுக்கு பிறகு அங்கே அதுங்கிருந்து அதில் என்னால் ஜெயிக்க முடியல. அதுக்கு பிறகு தமிழ் பச்சையங்கள் மூச்சு ஜூனியர்ஸ்க்கு ஆரம்பித்தப்போ அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த டீமுக்கான பேக் போன் ஒர்க்கில் என்னெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணோம். விஜய் டிவியில் அந்த ஷோக்கு ஆங்கரிங்கும் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு அப்போ விஜய் டிவி வந்து மலையாள மனோரமா அல்லது பாரதி கூட சேர்ந்து தமிழ் நியூஸ் சேனல் ஒன்று லான்ச் பண்ணுற பேச்சு போயிட்டுருந்தது. ஸோ எனக்கு அந்த நியூஸ் சேனலில் விஜயிலேருந்து ஆரம்பிப்பாங்கங்கிற ஒரு ஐடியாவில் அங்கேயே கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் சர்வை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அது ஏதோ ஒரு பல ரீசன்ஸ்னால ட்ராப் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து நியூஸ் சேனலில் அஃப்கோர்ஸ் ப்ரோக்ராமிங்லேருந்து நியூஸுக்கு பாலிமரில் ரிப்போர்ட்டராக போனேன். பாலிமரில் ஒரு 1.5 இயர்ஸ் இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து சன் நியூஸில் ஒரு 5 இயர்ஸ் அங்கேயும் ரிப்போர்ட்டர், ஃபீல்ட் ரிப்போர்ட்டர், அப்புறம் நியூஸ் ஆங்கர்,
அப்புறம் ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் அந்த நியூஸ் அப்படியே போச்சு. அப்புறம் அங்கேருந்து நியூஸ் 7 தமிழில் ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகே சார், இப்போது நியூஸ் அப்படின்னும் போது பொறுப்பு உணர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்ல சார். ஒரு நியூஸை வந்து நம்ம பிரேக் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான விளைவுகள் என்ன வரும் அப்படின்றத முதற்கொண்டு நம்ம யோசிச்சு தான் அந்த நியூஸை வந்து பிரேக் பண்ணும். அப்படி இருக்கும் போது சவாலான நியூஸ் நிறைய நீ வந்து நீங்கள் பிரேக் பண்ணியிருப்பீங்க உங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம். ஸோ அப்படி பிரேக் பண்ணும்போது உங்களோட எந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து உங்களுக்கு இருக்கும் சார்? இல்லை இங்கே நியூஸ் பிரேக் பண்ண ஆக்சுவலாக ஒரிஜினலாக நம்ம ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டோம். என்னென்னா பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிற சென்ஸ் வந்து யாருக்கும் தெரியாத ஒன்று நம்ம வந்து பிரேக் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஆனால் இங்கே அதோட அர்த்தம் என்னென்னா உங்களுக்கு அந்த செய்தியை நாங்கள் முதல்ல சொல்கிறோங்கிறது அஃப்கோர்ஸ் இட்ஸ் அது ஃபஸ்ட்டானு தான் சொல்லியிருக்கணும். நம்ம அந்த நம்ம ப்ரொஃபஷனலாக சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தமிழில் நியூஸ் சேனலே 2005 தான் ஃபஸ்ட்டு சன் நியூஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரீசெண்டாக தான், இன்னும் சொல்லப்போனால் ஒரு 12-13 வயசு குழந்தை தான் இங்கே நியூஸ் சேனல்ஸ். தத்தக்கா பத்தக்கா நடக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் நம்ம நியூஸ் சேனல்ஸோட ஃப்ளோ. இங்கே பிரேக்கிங் ஒரிஜினலாக நீங்கள் இப்போது உலகத்தோட பல நாடுகளில் அமெரிக்காலேயோ இல்லை யூரோப்லேயோ அவங்க பிரேக் பண்ணுற பொலிட்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமோ க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமோ சோஷியல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமோ இங்கே தமிழில் ஒன்றும் அவ்வளோ பெரிய பரவலாக நடக்கலை. நாம் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி பிரேக் பண்ணி சொசைட்டியோட மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கான எந்த நிகழ்வும் இங்கே பெருசாக நடக்கலை. ஸோ நம்ம ஒரிஜினலாக வந்து மீடியா பற்றின இல்லை நியூஸ் சேனல் பற்றின இருக்கிற நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஹைப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் ப்ராக்டிகாலிட்டியும் நம்ம நினைக்கிற விஷயங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. ஆனால் போட்டிகள் இருக்கும்ல சார், யார் முதல்ல நியூஸை வந்து பிரேக் பண்ணுறா, உங்கள் சேனல் பண்ணுற எங்கள் சேனல், அந்த மாதிரியான போட்டிகள் வந்து யோசிப்பீங்களா ஒரு சேனலோட ஹெட்டாக அப்படி உட்காந்து பார்க்கும்போது? எனக்கு தெரிஞ்சு அந்த போட்டி வந்து இந்த இடத்துல ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஜல்லிக்கட்டில் அது ரொம்ப பெரிய உதாரணம். ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் நடந்தப்போ இங்கே மக்களுக்கு வந்து நீ நல்லது பண்ணுறியா நான் நல்லது பண்ணுறேனாங்கிற போட்டியாக அது மாறிடுச்சு அப்படின்னா நியூஸ் சேனல்ஸோட போட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கன்னியாகுமரி மீனவரோ இல்லை சென்னையினுடைய வெள்ளம் சேதங்களை பார்க்குறதோ ஒரு சேனல் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகவே முடியாத இடத்துக்கு போகணுங்கிற இந்த கம்பல்ஷன் இருக்குல்ல, அது நீங்கள் வியாபார பசி இல்லை வணிக பசின்னு என்ன சொன்னாலும் நான் அதை பாசிட்டிவ் டேம்ஸில் தான் பார்க்குறேன். அவங்க வந்து நம்ம நீங்கள் மற்ற மொழி செய்தி சேனல்களுக்கும் தமிழுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்ற இடங்களில் ஐடியாலஜிக்கல் டிபேட்ஸ்லாம் நடக்குமான்னு தெரியாது. திராவிடமா தலித்தியமா கம்யூனிஸ்டமா தமிழ் தேசியமா இங்கே நடக்கிற சண்டை வந்து என்னை கைப்பிடிச்சு எழுத்தியா அவனை திருட்டாங்க சண்டையெல்லாம் நடக்காது. நம்ம நியூஸ் சேனல்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரீஜனல் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது ஒரு எலைட் ஸ்டேஜில் இருக்குது. நம்ம பொதுவாக விமர்சிக்கிற அளவுக்கு தரம் கிளந்து போகலை. நீங்கள் இன்னும் பல சேனல்களில் வந்து ராத்திரிகளில் நடக்கிற பார்ட்டிகளை நடிகை நடிகளை ஃபாலோ பண்ணுறதுங்கிற அளவுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் எலமெண்ட்டாக இருக்கும் மற்ற இடங்களில். இங்கே அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இங்கே தமிழ் மீடியா மற்ற ஆட்களை மற்ற மீடியாக்களை விமர்சிக்கிற அளவுக்கான மோசமான நிலையில் இருக்கிறதா சொல்லப்படுது. அஃப்கோர்ஸ் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். இங்கே இருக்கிற மீடியா அவங்கவுங்க ஆட்கள் எல்லா சேனல்லையும் இருக்கிற ஆட்கள் அப்பார்ட் ஃப்ரம் த காம்படிஷன் அவங்க இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது அந்த காம்படிஷனுக்குள்ளே நடக்குதுங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஃபுல்ஃபில்மெண்ட். அப்போது நியூஸ் சேனல்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சேனல் எல்லாருக்குமே ஒரு காம்படிஷன் வந்து இருக்குது, ஆனால் அது ஹெல்த்தியாக இருக்குது. ஹெல்த்தியாக இருக்குது. ஓகே சார், நிறைய டிபேட்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். இப்போ நம்ம நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்து டிபேட் ஷோ இதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. உங்களே வந்து நாங்கள் வியூகம் அப்படின்ற ஒரு இன்டர்வியூ பேஸ்ட் ஷோவில் பார்த்துருக்கோம். அது மாதிரி கேள்வி நேரம்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் 4 பேர் பேசுகிற. ஸோ இதை வந்து நிறைய மீம் கிரியேட்டர்ஸ்லேருந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ண நாட்கள். ஏன்னா ஒரே ஷோ தான், ஆனால் டைட்டில் மட்டும் வேறு மாதிரி வச்சு 4 நியூஸ் சேனல் பண்றாங்க அப்படின்னும் போது அது அதனால என்ன லாபம் சார்? நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா டீ கடையிலையும் தினத்தந்தி பேப்பரை ரேப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 மணிக்கு பேப்பர் அப்படியே சதலம் அடைஞ்சிருக்கும். ஏன்னா ஒரே ஒரு பேப்பர் தான், அந்த பேப்பர் ஒரு 10-15 பேர் உட்காந்து வாசிப்பாங்க. மொதல் பக்கமும் 4ஆம் பக்கமும் ஒரு ஆள்கிட்ட இருக்கும், 2ஆம் பக்கமும் 3ஆம் பக்கமும் ஒரு ஆள்கிட்ட இருக்கும். அந்த டீ கடையில் அந்த பேப்பரை படித்து முடித்த உடனே அந்த பேப்பரில் இருக்கிற நியூஸ் பற்றின ஒரு ஒப்பீனியன் அந்த கிராமத்தில் இருக்க ஆட்களை உட்காந்து பேசுவாங்க. இது யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா. நீங்கள் நம்ம டிபேட்ஸ் பொலிட்டிக்கல் டிபேட்ஸுங்கிறது அந்த டீ கடைகளில் கிராமத்து ஓரங்களில் அந்த செய்தித்தாளை படித்து ஏதோ ஒரு 4 பேரோட ஒப்பீனியன் அவங்க கேட்குறாங்க இல்லையா, அந்த ஒப்பீனியனோட எலைட் வெர்ஷன். இந்த 4 பேர் உட்காந்து கேட்குறதுங்கிறது வந்து நமக்கு ஒரு தீர்வு கிடச்சிருங்கிறதுனாலாம் இல்லை. அந்த 4 பேர் உட்காந்து பேசும் நமக்கு பொதுவாக 4 பேர் உட்காந்து பேசுனாங்கன்னா என்னென்னு கேட்போம்ல, அவ்வளோதான். அது நீங்கள் நாம் பொதுவாக தொலைக்காட்சி ஊடகங்களோட விவாதங்களை வந்து ரொம்ப உயரத்தில் வச்சு பார்க்குறோம். அது ஒரு தொடக்கத்துக்கான கவன ஈர்ப்பு. கதிராமங்கலத்தில் மக்கள் போராடிட்டு இருக்காங்களாம். ஏன் போராடிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த லேடி எப்படி பேசுனாங்க தெரியுமா? எமோஷனில் தான் நீங்கள் ஆக்சுவலாக மக்களை ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் எமோஷனில் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த நியூஸ் கன்வே ஆகிடும். கோயம்புத்தூரில் இருக்கிறவருக்கும் மயிலாடுதூரில் இருக்கிறவருக்கும் கன்னியாகுமரியில் இருக்கிறவருக்கும் கதிராமங்கலமான பிரச்சனை என்னன்னு தெரியாது. ஆனால் கதிராமங்கலத்தில் அழுத ஒரு லேடியை தெரியும், கன்னியாகுமரியில் அழுத ஒரு மீனவனை தெரியும். அப்போ செய்திங்கிறதோ விவாதம்ங்கிறதோ நீங்கள் சேனலை மாற்றிக்கிட்டே வரும்போது ஒரு குழந்தைகளுக்கான சேனல், ஒரு டிஸ்கவரி சேனல், ஒரு சீரியல் சேனல்லேருந்து ஜம்ப் ஆகிற போது ஒரு லேடி உரத்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு மீனவன் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா நீங்கள் அங்கே ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அவன் என்னமோ கன்வே பண்ணுறான் அப்படின்னு. பொதுமக்களுடைய பங்கேற்பு, அரசியல் கட்சிகளினுடைய பங்கேற்புன்னு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதங்களை வந்து
ஒரு பொலிட்டிக்கல் இன்டர் கோர்ஸ், ஒரு கான்வர்சேஷனுக்கான மெத்தட். நாம் அதை ரொம்ப தப்பாக பண்ணலாம், டிஆர்பிக்காக சில தலைப்புகளை அட்ஜஸ்ட் பண்ணலாம், சில நேரங்களில் போலியான சண்டைகள் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது, கட்சிக்காரங்க அவங்களுக்குள்ள சம்மந்தமே இல்லாமல் மோதிக்கலாம். ஆனால் ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு சமூகம் இன்டெலெக்சுவலாக மாறுறதுக்கு ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒரு ஷோவை பற்றி பேசுறதுக்கு, அந்த ஷோவில் அவர் எப்படி பேசினார் தெரியுமா, இந்த கவுண்டர் நல்லா இருந்தது தெரியுமான்னு அதை பொலிட்டிக்கலாக கொண்டு போகிறது. நீங்கள் நீ என்ன ஒரு ஷோ நடந்துச்சுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அதை பற்றி ஏதாவது ஒரு எழுதுவீங்கல்ல, ஏன்னா ஒரு நாலு பேர் உட்காந்து பேசுகிறாங்க நம்ம அதை பார்க்குறோம். சார் இன்டர்ப் பண்ணது, நீயானா பற்றி பேசும்போது நீயானான்றது ஒரு வாதம் ரீதியாக தான் போகும், ஒருத்தர் பேசி முடித்தோடனே அவங்க பேசுகிறாங்க. பட் இதில் வந்து நியூஸை பற்றி பேசுகிற மாதிரியே தெரியல, சார் இல்லை சண்டை தான் டேரக்டர்னு அப்படியே இவர் பேசுகிறதே இவர் விடமாட்டார், இவர் எதிர்த்து எடுத்து பேசுவார், அந்த மாதிரி இது தான் போயிட்டு இருக்க மாதிரி டிவியில் நாங்கள் பார்க்குறோமே. நீயா நானா ஷோ வந்து தமிழில் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டு நம்புறீங்களா? ஃபஸ்ட்டு அது மா அதுதான் அப்படின்னு இல்லை சார், நிறைய ஷோஸ் இருந்து. என்ன மாதிரி ஷோஸ் நீயா நானா ஷோ எங்கேருந்து வந்து நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ரொம்ப பழக்கப்பட்ட அரட்டை அரங்கத்தோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் நீயா நானா இல்லை. அரட்டரங்கத்தில் நம்ம ஒரு 15 பேர் உட்காந்துருப்போம், நடுவில் ஒரு ஆங்கர் இருப்பார், ஏறக்குறைய அதே சேம் செட்டப். ஆனால் நீங்கள் அரட்டரங்கத்தையும் நீயா நானாவையும் ஒரு நாளும் பொருத்தி பார்த்துருக்க மாட்டீங்க, இரண்டு வேறு வேறு ஜானர் நம்ம நம்பிருக்கோம். அங்கே என்னென்னா அதிகாரம் இல்லாத ஆட்கள் வந்து பேசுகிற ஆள், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக, விவசாயியாக, பேங்க்கில் வேலை பார்க்குறவரா, வேலை இல்லாத பட்டதாரியாக, ஸ்டூடெண்ட்டாக, ஒரு குடும்ப தலைவியாக வந்து பேசுவாங்க. அந்த நியமான விவாதங்களுக்கும் இங்கே தொலைக்காட்சியில் நடக்கிற விவாதங்கள் என்ன, அத்தென்டிசிட்டி ரொம்ப முக்கியமாக ஒன்று. ஒரு அதிமுகலேருந்து ஒரு ஆள் பேசுகிறாரு, அவர் பேசுகிறாருன்னா அவர் அதிமுக அரசை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. திமுகலேருந்து ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் திமுகவோட பாலிசி ரெப்ரசன்ட் பண்ணுறார். நியானில் பேசுகிறவங்க இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசுவாங்க, செய்தி சேனலில் பேசுகிறவங்க பொறுப்புலேருந்து பேசணும். நீங்கள் இப்போ ஆவடிக்குமாரோ தமிழன் பிரசன்னாவோ ஏதாவது சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மீமாக மாறுதுன்னா நீ எப்படி அந்த கட்சியிலேருந்து அதை பேச முடியும்? அப்போ தமிழன் பிரசன்னா சொன்னால் திமுக அது சொல்லுதுன்னு அர்த்தம், ஆவடிக்குமார் சொன்னால் அது அதிமுக சொல்கிறதுன்னு அர்த்தம்னு ஒரு கட்சி உங்ககிட்ட பேசுது. ஒரு கட்சியோட தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உங்ககிட்ட வருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க, அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை அவங்களோட பணிகளில். ஆனால் அவங்க பிரதிநிதிகளாக தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதிமுகவும் திமுகவும் மோசம்னு சீமான் பேசுகிறாரு, பாஜக பேசுகிறாங்க, பாஜக மோசம்னு திமுகவும் மற்ற கட்சிகளும் பேசுவாங்க. இந்த இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த சண்டையை அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் டிபேட்டோட நோக்கம். அவங்க அந்த 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 டோன்லேருந்து பேசுகிறாங்க. ஓகே சார், இந்த டிபேட் அப்படின்றது இந்த நாலு பேர் சுற்றி உட்காந்து பேசுகிறது, ஸ்க்ரீனை ஸ்பிளிட் பண்ணி பேசுறது, இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தெரியுது. ஆனால் இந்த சீரியஸான விஷயத்த அறம் படத்தில் காமிக்கும் போது ஒரு பார்வையாளராக வந்து அந்த சீனை போட்டோடனே அந்த சீரியஸான மேட்ரி எங்கள் சிரிப்பு ஆடியன்ஸ் வந்து கைத்தட்டி சிரித்தாங்க ஆக்சுவலி. ஸோ அவ்வளோ சீரியஸான மேட்ரி இந்த மாதிரி சிரிப்பு ஒரு காமெடி சீனுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு மாறி போனதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? செய்தி பற்றின ஒரு பெரிய புரிதல் நமக்கு இன்னும் ரொம்ப குறைவாக இருக்குது. என்ன குறைவாக இருக்குன்னா, நம்ம நிறையா ஒரு ஷோ பண்ணுவோம், இந்த தலைப்பை நீ ஏன் நேத்தே எடுக்கல, இந்த தலைப்பு உங்களுக்கு இப்போ தான் கிடச்சிதா, காலையிலேருந்து ஆக்சுவலாக 24 hours சேனலில் மார்னிங் 6:00 ஆரம்பிக்கிறாங்க நியூஸ் 7 தமிழோட புல்லட்டின், நைட்டு 12 வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட 6 மணிலேருந்து 12 மணி நேரம்னா 18 மணி நேரம் கணக்கு. 18 மணி நேரம் நியூஸ் ஓடுதில்ல, நம்ம எவ்வளோ நேரம் அதை பார்க்க முடியும்? ஸோ நம்ம என்ன நியூஸ் பண்ணியிருக்கோங்கிறதே ஆடியன்ஸுக்கு தெரியாது. அவங்க நம்ம இதெல்லாம் காமிக்கலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு 20 நிமிஷம் கன்னியாகுமரி விஷயம் ஓடிருக்கும், ஒரு 20 நிமிஷம் ஆர்கே நகர் விஷயம் ஓடிருக்கும், இன்னொரு 20 நிமிஷம் உலக அழகிப்பட்டி ஒன்று ஓடிருக்கும், இன்னொன்று பொன்வண்ணன் வந்து நான் ஏன் ராஜராமண்ணன் பேசிகிட்டு இருப்பார், நீங்கள் ரிமோட்டை திருப்பும்போது பொன்வண்ணன் பேசிகிட்டு இருப்பார், அங்கே கன்னியாகுமரியில் செத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க பொன்வண்ணன் பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன்னா ஒரு செய்தி சேனலோட ரொட்டீன் பேட்டர்னுக்குள்ளே அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் ஜென்ரல் ரெகுலர் லைஃப்பில் ஒரு ஆட்டோக்காரரை மீட் பண்ணுற மாதிரி, ஒரு மளிகை கடைக்காரரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு பத்திரிக்கையாளரை பார்க்க முடியாது. அதனாலே என்ன பிரச்சனைனா, பத்திரிக்கையாளர்களோட உலகம் எப்படி இருக்கும், அவங்களோட ஒர்க்கிங் பேட்டர்ன் என்ன, ஆக்சுவலாக அவங்க என்ன தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற அறம் படத்துலையோ இல்லை அந்த விஜய் சேதுபதி நடித்த கவன் படத்தில் தான் நமக்கு மீடியாவே கன்வியாயிருக்கும்ல. ஸோ மீடியா அப்படி தான் இருக்கும்னு நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த பொன்வண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் நீங்கள் கன்னியாகுமரி பேசலைன்னு கீழே ஃபேஸ்புக்கில் இவ்வளோ கமெண்ட் போடுவாங்க. ஆக்சுவலாக அவங்களை நீங்கள் பதில் சொல்ல முடியாது, ஐயோ இப்போ நேரத்துக்கு முன்னாடி தான் கன்னியாகுமரி எடுத்தோம் அப்படின்னு. செய்தி சார்ந்த புரிதல் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அஃப்கோர்ஸ் அது மக்களோட தவறும் இல்லை, இப்போ தானே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த விவாதங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, மீம் போடுறாங்கங்கிறீங்க. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, பப்ளிக் இப்போ தான் நியூஸ்குள்ளே எங்கேஜ் ஆகிறாங்க. அவங்க இது வரைக்கும் நியானவையும் ஒரு கலக்கப்போதியாரையும் பார்த்துக்கிட்டு அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்த ஆட்கள் இப்போ தான் டிபேட்டை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க திட்டுறாங்க, பாராட்டுறாங்கிறத தாண்டி அதை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க, அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க. இந்த பேச்சுகளை அடுத்தடுத்து கொண்டு போயிடும், அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். மக்களை பார்க்க வைப்பதற்காக நாங்கள் டிஆர்பிக்காக நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்றது தான் வந்து பதிலாக இருக்கா சார், அப்படி எடுத்துக்கலாமா? ஒரிஜினலாக நாம் நினைக்கிற மாதிரியான இந்த டிஆர்பி கேம்னு திரும்ப திரும்ப முன்வைக்க ஃபர்ஸ்ட் சொல்லாமா என்னமோ எனக்கு தெரியல, ஆனால் உண்மையை சொல்லிதான் ஆகணும். நம்ம நீங்கள் உங்களுக்கு இந்த பார்க்குன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கான ரேட்டிங் பாயிண்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ணுற இடம். ஒரு சின்ன கால்குலேஷனுக்காக நான் சொல்கிறேன், ஒரு வாரத்துக்கான, ஒரு சனிக்கிழமையிலேருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்குமான ஒரு வாரத்துக்கான தமிழ்நாட்டோட ஓவரால் ஜிஆர்பி, டெலிவிஷனோட ஜிஆர்பியில் வந்து சன் நெட்ஒர்க், சன் டிவி, அவங்க கேடிவி, அதில் சன் டிவியோட ரோல் மட்டும் ஒரு 1200-1400 ஜிஆர்பிக்குள்ளே இருக்கும் டெலிவிஷன் ரேட்டியாக. அப்படி நீங்கள் சன் அப்படி வச்சுருக்கீங்க இல்லையா, நம்ம செய்தி சேனல்கள்னு சொல்கிறோம்ல,
இந்த செய்தி சேனல்களோட மொத்த செய்தி சேனலோட எல்லாத்தோட ரேட்டிங்கையும் கூட்டினீங்கன்னா சன் டிவியோட பத்தில் ஒரு பங்கு கூட கிடையாது. அப்போ 1500 நீங்கள் சன் டிவிக்கு வச்சிங்கன்னா அதில் பத்தில் ஒரு பங்கு 150. நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா செய்தி சேனலில் கூட்டினீங்கனாலுமே 150 வராது. என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு மட்டும்தான் இந்த டிஆர்பி ரேட்டிங் கேமே பொருந்தும் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க கண்டென்ட்டை அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு சூப்பர் சிங்கர் எடுக்க போகிறோம்னா அதுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு டேலண்ட்டை தேடுறாங்க, அங்கே தான் அந்த உங்களால் போட்டியை போட முடியும். நியூஸ் சேனலில் ஒரிஜினலாக டிஆர்பிக்காக பண்ணுறதுங்கிறது இல்லை. நியூஸ் சேனலில் வந்து செய்தியை வந்து நம்பகத்தன்மையோடு சொல்கிற மக்களோட குரலை நம்ம மாறணும்னு நினைக்கிற போட்டி இங்கே அதிகம். நம்ம அந்த டிஆர்பின்னு திரும்ப சுருக்கிக்கிறோமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. விவாதம் இதில் இப்போ நான் சொல்கிறது வந்து தொலைக்காட்சி சேனல்களில், அதில் இன்னும் நீங்கள் விவாதங்களை மட்டும் எடுத்தீங்கன்னா விவாதங்கள் ரொம்ப லீஸ்ட் பாதர்டு எலமெண்ட் இன் நியூஸ் சேனல்ஸ். ஒரிஜினலாக நம்ம வந்து ஒவ்வொரு கேள்வி நேரத்துக்கோ இல்லை மற்ற தொலைக்காட்சிகளோட விவாதங்களுக்கோ ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த சேனலில் அதுதான் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அப்படி ஆக்சுவலாக தமிழில் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் இன்னும் நிறைய விவாதங்கள் வந்துருச்சு, சண்டை போட்டே இருக்காங்க, நாங்கள் நிறைய பார்க்குறோன்னு சொல்கிறீங்க. ஒரிஜினலாக நியூஸ் தான் ஒரு செய்தி சேனலோட பிரதானம். விவாதங்கள்லாம் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் லேயரில் தான் வரும். நம்ம இப்போ அகைன் வந்து டிஆர்பிக்காக தலைப்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் டிஆர்பிக்காக கன்னியாகுமரி தலைப்பு எடுக்க முடியாது, டிஆர்பிக்காக ஜல்லிக்கட்டு எடுக்க முடியாது. புதிய தலைமுறை நிர்வாக ஆசிரியர் கார்த்திக் செல்வன் வந்து ஒரு செமினாரில் சொல்கிறார், அந்த வாரம் முழுக்க நாங்கள் விவசாயிகள் பிரச்சனை எடுத்தோம், அதில் எங்களுக்கு டிஆர்பி கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லி. நம்ம News7 தமிழ் ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்ததுன்னு தெரியும். அந்த வாரமும் ஜல்லிக்கட்டில் ஒரு டிஆர்பி இல்லை. லாஜிக்கலி நாம் ஒரு தொலைக்காட்சியை இல்லை ஒரு நிகழ்ச்சியை ஒரு ஆளை வந்து வணிக ரீதியாக சம்மந்தப்படுத்திக்கிறோம். ஆனால் கள யதார்த்தம் வந்து என்றைக்குமே அப்படி இருந்ததில்லை. இவங்க எல்லாருமே வந்து மொத்தமாக ரேட்டிங் பின்னாடி ஓடாமல் மக்களுக்கு சேவை செய்கிறாங்கங்கிறதெல்லாம் என்னோடய நோக்கம். அதை நான் அதை கன்வே பண்ணுறது இல்லை. ஆனால் மக்களோட புரிதலில் இருக்குல்ல இவங்க டிஆர்பிக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்கன்னு, அந்த அளவுக்கு கரப்ட் ஆகலை இன்னும் நம்ம செய்தி சேனல்கள். அது அதோட தரத்தில் நிற்குது. அந்த தரம் இன்னும் டெவலப் ஆகும்னு நான் நம்புகிறேன். மக்கள் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு தலைப்பு எடுத்தீங்கன்னா அதுக்கு வர கண்டன குரல்களும் வர்ற மெயிலும் உங்களுக்கு சமூக பொறுப்பு இல்லையான்னு மக்கள் ஊடகங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷோவை பார்த்துட்டு பதில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட எங்கேஜ்மெண்ட் உள்ளே வர வர ஊடகங்கள் தன்னைத்தானே ட்ரையல் அண்ட் எரரில் திருத்திக்கும். ஸோ சோஷியல் மீடியாஸோட பவர் வந்து அதிகமானது தான் மக்கள் வந்து இந்த மாதிரி ஷோஸை பற்றி பேசுகிறதுக்கான முக்கியமான விஷயமா இருக்குது சார். ஆக்சுவலி ஸோ ஜல்லிக்கட்டு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது உங்களுடைய சேனலில் வந்து டிஆர்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நிறைய அந்த மாதிரி நிறைய சோஷியல் ரீதியாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் டிஆர்பி இல்லை, அப்போது மக்கள் வந்து எதை விருப்பப்படுறாங்களோ அதை தான் நம்ம காமிக்கிறோம் மீடியாவில். மக்களுக்கு எது சரியானதாக இருக்குமோ அதை காமிக்கணும். மக்கள் விருப்பப்படுறதெல்லாம் நம்ம காமிக்க முடியாது. மக்களுக்கு இந்த செய்திகளில் இன்னொன்று, நீங்கள் செய்தியை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. செய்தி தான் உங்களை தேர்ந்தெடுக்கும். ஆர்கே நகர் தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு செய்தி. நீங்கள் தனியாக தேர்தலானே அவன் நடத்தி நடத்த முடியாது. செய்திங்கிறது களத்தில் அதுவாக இயல்பாக உருவாகுது, நூற்றுக்கணக்கில் உருவாகுது. அதில் எந்த முக்கியமான பத்தனை அவங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். நீங்கள் ஒவ்வொரு செய்திகளோட சேனல்களோட தலைப்பு செய்திகளை மட்டும் பாருங்கள். அவங்களோட ப்ரையாரிட்டி என்ன, அவங்க எந்த லிஸ்ட்டில் செய்தி அணுகிறாங்க, அவங்களோட செய்தியோட ஆர்டர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் ஒரு சேனலோட பாலிசி. ஆக்சுவலாக மீடியாவில் வந்து ஒரு நியூஸை வந்து ஊதி பெருசாக்குறது அப்படின்ற விவாதம் வந்து நிறைய போயிட்டுருக்கு சார் மக்களிடையே. அதாவது என்னென்னா ஒரு சின்ன மேட்டரை வந்து ஒரு தலைப்பு பிரம்மாண்டமாக கொடுத்து அதை ஊதி ஊதி பெருசாக்கிறாங்க. இப்போ சமீபமாக பெரிய பாண்டியன் இன்ஸ்பெக்டர் அவர்கள் வந்து இறந்துட்டார் அப்படின்னா ஒரு ராஜஸ்தானில் கொள்ளை கூட்டம் வந்து சுட்டுட்டாங்க அப்படின்னு இறந்துட்டார். ஆனால் வந்து இல்லை நம்மளாலே தான் கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க நியூஸ் சேனல்ஸ்லாம். ஸோ எது புரிதல்னே தெரியல, ரொம்ப பெருசாக காமிச்சிட்டு இருக்கோம் சின்ன மேட்டரை கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்கள் இப்படி சொன்னால் சரியாக இருக்கும். செய்தியில் வந்து ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஃபேக்ட். ஃபேக்ட்னா இப்போ ஒரு தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் அறிவிக்குது, தேர்தல் ஆணையம் எலெக்ஷனை நிறுத்துது, அமைச்சர்களை மாற்றிருக்காங்க, ஆளுநர் பதவி ஏற்றிருக்காரு, இதெல்லாம் தகவல். இந்த தகவலை நீங்கள் தகவலாக கொண்டு போய் சொல்கிறீங்க. செய்திங்கிறதுல இன்னொரு தகவலை தாண்டி ஒரு செய்தி வந்து முதல், இப்போ நீங்கள் பிரிண்ட் மீடியாவுக்கும் விஷுவல் மீடியாவுக்குமான பெரிய விஷயம் வித்தியாசம் என்னென்னா ஒரு முழு நாள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பேப்பரில் படிக்கிறதுங்கிறது முந்தின நாளோட செய்தி இல்லையா? அப்போது என்ன நடந்ததுங்கிற விஷயங்களுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ அதில் தவறு இருந்தால் திருத்துறதுக்கான நேரம் வந்து பிரிண்ட் மீடியாவுக்கு இருக்கும். இப்போது விஷுவல் மீடியாவில் நீங்கள் சொன்ன அந்த பெரிய பாண்டியன் இன்ஸ்பெக்டருடைய மரணத்தை வந்து நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். கொள்ளையரில் படிக்கிறதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீம் ராஜஸ்தான் போயிருக்கிறாங்க. அங்கே போன ஒரு இன்ஸ்பெக்டர் சுட்டிருக்காங்க, அவர் செத்துட்டார். செத்த பிறகு இந்த இதுதான் செய்தி குறிப்பு வருது. ஒரு அரசாங்கத்திலிருந்து வர்ற ஒரு செய்தி குறிப்பு. இந்த மதுரவாயல் இன்ஸ்பெக்டர் ஒரு கொள்ளையர்களை பிடிக்கிறதுக்காக போகிறாரு. அங்கே நடந்த மோதலில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார், அவருடைய உடல் வருது. இதுதான் முதல் கட்ட தகவல். தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க 24 hours அவங்க பணியில் கிடைக்கிற தகவல்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட உறுதித்தன்மையோ அதனுடைய நம்பகத்தன்மையோ தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டில் குஜராத்தோட தேர்தல் முடிவுகளில் காலையில் 10:30 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் லீடிங்கில் இருந்தது. நீங்கள் காங்கிரஸ் லீடிங் இருந்ததுன்னு ரிமோட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்திலையும் போய் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு.
ஏறக்குறைய இங்கே செய்தியுமே முதல்கட்ட செய்திகளில் எதுவுமே நான் கமிட்மெண்ட்டாக தான் இருக்கும். ராஜஸ்தான்லேருந்து இவர் போனதாக சொல்லப்படுகிறது. அங்கு ஒரு கொள்ளை துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. இதில் உயிரிழந்ததாக தமிழக அரசு சொல்கிறது. உடல் வந்து சென்னை வந்து சேர்கிறது. முதலமைச்சர் நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாரு, காவல்துறை அதிகாரிகள் செய்கிறாங்க. இது வந்து ஒரு களத்தினுடைய தகவல். இந்த களத்தோட தகவலை உங்களுக்கு சொல்லியாச்சு. தகவலை சொன்னதும் நீங்கள் இப்போ ரீசெண்டாக தீரன் படம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ எமோஷனலாக கனெக்ட் ஆகுறீங்கன்னா, நம்ம அந்த படத்தில் பார்த்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து போய் செத்துருக்கிறாரு, அவரை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுறீங்க, அவருக்கு ஆழ்ந்த அஞ்சலின்னு மீம் பேஜஸ்லாம் இரங்கல் தெரிவிக்கிறீங்க. காவல்துறை அதிகாரிகள்லாம் சங்கம்லாம் அவருக்கு வருத்தம் தெரிவிக்கிறது. அவங்க உங்கள் அனுபவத்தை எல்லாரும் எழுதுறாங்க. அப்போது அந்த இடத்துல அங்கே என்ன நடந்ததுங்கிறத தாண்டி ஒரு காவல்துறை அதிகாரியுடைய மரணம் பேசு பொருளாகிறது. அப்போ அவருடைய உடல் அடக்கம், அவருக்கு முதலமைச்சரோட அஞ்சலின்னு எல்லாத்தையுமே நேரலையாக செய்கிறாங்க. இதில் எந்த இடத்துலையுமே நீங்கள் தலைப்போ, இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கன்வே ஆகிறது எப்படின்னா, தமிழ்நாட்டின் ரியல் தீரன் அப்படின்னு ஒரு ஸ்லக் வைக்கிறாங்க. அது எந்த வகையில் தவறு? அது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் இதே நீங்கள் சொல்கிற ஊடகங்கள்னா எப்படி வந்து அந்த மோதல் நடந்துச்சுன்னு அதே ஊடகங்களில் இருக்க ஒருத்தர் கேள்வி எழுப்புகிறார். அதே ஊடகங்களில் இருக்கிற ஒரு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் ராஜஸ்தானோட எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டை பார்க்குது. அது வந்து கொள்ளையர்களுக்கும் காவல்துறைக்கும் நடந்த மோதல் இல்லைன்னு ஒரு தகவல் வருது. அந்த தகவலையும் ஊடகங்கள் பதிவு பண்ணுது. இது வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ், இது இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம இந்த ப்ராசஸில் முற்றுப்புள்ளியே வைக்க முடியாது. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம்னா, அந்த ஷோ தான் அந்த செய்தி, அந்த நியூஸ் தான் அந்த செய்தின்னு நினைக்கிறோம். இன்னமும் இந்த நீங்கள் சொல்கிற பெரிய பாண்டியனில் முடிவு வரலை. இப்போ வரைக்கும் விசாரணை தகவல் வரல. ஆனால் இந்த கேள்விகளை ஊடகம் தான் எழுப்புது. எந்த ஊடகம் கொண்டாடுனுச்சுன்னு சொன்னீங்களோ அந்த ஊடகம் தான் கேள்வி எழுப்புது. இங்கே வேலை என்னன்னா, வர்ற செய்திகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை கலெக்டிவாக நீங்கள் வந்து முடிவு செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் தேவைப்படும். வைக்கிற இன்னொரு பக்கம் குற்றச்சாட்டுலையும் சில உண்மைகள் இருக்குது. நம்ம இங்கே ஊடகங்களில் பணியாற்றுகிற பெரும்பாலானவர், இப்போ நான் மேக்ஸ் படிச்சுட்டு ஜேர்னலிசம் வந்திருக்கேன், ப்ரொஃபஷனலான ஆட்கள்னு களத்தில் செயல்பாட்டில் இருந்தவங்க, படித்தவங்க, தமிழக அரசியல் வரலாறு தெரிஞ்சவங்க, இப்போ ஒரு இந்த டெத்து நடக்குது அப்படின்னா இதில் ரொம்ப சிம்பிளான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கையில் ஆயுதத்தோடு எப்போ வந்து வேறு மாநிலத்துக்கு போகலாம், வேறு மாநிலத்தில் போய் என்கவுண்டர் நடத்தும்போது அந்த மாநில அரசாங்கத்துக்கும் இந்த மாநில காவல்துறை அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா? இது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், இது ப்ராசஸ். இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறதுக்கான இந்த தகவல்கள்லாம் எல்லா செய்தியாளர்கிட்டையும் இருக்குமானா? இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் இதுவரைக்கும் செய்தி ஊடகங்கள் வந்து பல பேருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்போ தான் எளிய மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இங்கே உள்ளே வந்திருக்காங்க நினைக்கிறேன். நான் பெரிய பேங்க், எனக்கு பெரிய பின்ன ஆட்கள் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. நான் படித்து நான் வந்து ரிப்போர்ட்டிங்லேருந்து மேலே வந்திருக்கேன். இப்போ இது மாதிரியான ஆட்கள் இங்கே நிறைய இருக்கிறாங்க. நம்ம ஊடகங்களில் வேலை பார்க்குறவங்க ஏதோ வேட்டகிரகத்துலேருந்து வந்தவங்க மாதிரியும், ஊடகங்களை வேலை பார்க்குறவங்க திருவல்லிக்கேணிலேருந்து, மதுரையிலேருந்து, ராமநாதபுரத்துலேருந்து வந்தவங்க தானே. அவங்க எப்படி அந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும்? அவங்க நம்மள்கிட்டருந்து போனவங்க தான் இல்லை. ஸோ அப்போ அவங்களுடைய பங்களிப்பும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்போ யூடியூப்பில் வந்து இவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு தலைப்பு வைக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப எளிமையான காரணம் வந்து நீங்கள் வந்து இதில் பாருங்கள், ஒரு கண்டென்ட் இருக்குன்னு. அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, உங்கள் கண்டென்ட்டை நம்பி உள்ளே வந்து ஒருவேளை நீங்கள் என்னை ஏமாத்துனீங்கன்னு வைங்க, நான் திரும்ப அங்கே வரமாட்டேன். ஒரு மீடியா நீங்கள் சொல்கிற மாதிரி தலைப்புக்கு ஒன்று போட்டுட்டு உள்ளே ஒன்றுமே பேசலைன்னா அந்த மீடியாவோட நம்பகத்தன்மை, அந்த செய்தியை முன்வைக்கிற நபரோட ஆளுமைன்னு எல்லாமே கேள்விக்குறியாகும். அதை ஒரு மீடியா அவ்வளோ சீக்கிரம் பண்ணாது. நம்ம இந்த நெப்போலியனோட காரும் மோதும், காரும் லாரியும் டமால் டிரைவர் பண்ணாலுன்னு ஒரு டைலாக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்தி எங்கே நடந்தாலும் அதை திரும்ப திரும்ப ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுங்கிறது நம்முடைய முன்முடிவே தவிர மீடியா வாட்ச் ஆக்சுவலாக இங்கே இல்லை. நீங்கள் தொடர்ந்து செய்தி சேனலில் பார்க்குற, அதை பற்றி விவாதிக்கிற அமைப்புகள் இல்லாதனால இந்த கற்பனைகள் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு உருவம் கொடுத்துட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார், பத்திரிகையாளரோட லைஃப் நிறைய பேருக்கு இங்கே தெரியாது அப்படின்னா, நான் அந்த அதனால் அந்த கேள்வியை கேட்குறேன் சார். பொதுவாக ஒரு பத்திரிகையாளர், ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னா புயல் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் போய் மழையில் நின்று இங்கே மழை பெய்யுது அந்த மாதிரிலாம் பேசணும், அது லீவே கிடையாது அப்படின்னு. எதனா ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி இங்கே நீங்கள் தத்தளிச்சிருக்கும், உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போயிருக்கும், அந்த மாதிரியான என்ன விஷயங்கள் நடந்திருக்கா சார்? அது எந்த அளவுக்கு வலிக்கக்கூடிய மேட்டர்? இல்லை, இது உண்மையிலே நீங்கள் எல்லா செய்தியாளர்கள் குடும்பங்களும் இன்னும் டைவர்ஸ் மட்டும் தான் ஆகலை. ஏறக்குறைய எல்லா இரவுகளுமே எனக்கு ரெண்டு நிறைய சம்பவங்கள், நீங்கள் அதான் சொன்னேன் அவங்களோட ரியல் லைஃப் தெரியாது. 2015 ஃப்ளட் அப்போ அன்னைக்கு ராத்திரி நைட் ஷிஃப்ட் வந்த யாரும் அடுத்த நாள் கல்ல வீட்டுக்கு போக முடியல, எல்லா வீட்லேயும் தண்ணி. அடுத்த நாள் மார்னிங் வந்து சேர வேண்டிய ஆட்கள், இங்கே நீங்கள் இப்போ எங்கள் சேனலில் வேலை பார்க்குற டெஸ்கில் இருக்கிற ஆட்கள் ஒரு 10 பேர் வந்து தாம்பரம், பள்ளிக்கரணை, மேடவாக்கம் ஏரியா அங்கிருந்து வர்றவங்க, அவங்க அங்கேயும் தப்பிச்சு வரவே முடியாது. நான் 7 நாள் வந்து என்னால் வீட்டுக்கு போக முடியல. என்னோட வீடு இங்கே பக்கம் தான், ஆனால் வீட்டுக்கு போக முடியல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி நிற்குது. அந்த 7 நாளும் நைட் ஷிஃப்ட் வந்தவங்க டெஸ்கில், பிசிஆரில், எடிட்டிங்கில், கேமராமேன், ரிப்போர்ட்டர்னு 7 நாளும் இங்கேயே குளித்து இங்கேயே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இங்கேயே உட்காந்துருக்கோம். ஃபோன் கிடையாது, நெட்டு கிடையாது.
நீங்கள் அந்த கொடுமையான தருணங்கள்லாம் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட் இல்லை ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட 24 hours ஒர்க்கு மாதிரி இங்கே பணியாற்றுகிற பணியாளர்களுக்கும் அந்த வகையிலான பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரியான பேட்டிகளே வந்து கூசுது. ஏன்னா நம்ம ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக மேக்கப் போட்டு ஸ்டுடியோ முன்னாடி உட்காந்து ஈஸியாக ஒன்றை கன்வே பண்ணிட்டு போயிடுறோம். இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுற நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப பணியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், களத்திலிருந்து முகம் தெரியாமல் அனுப்புகிற செய்தியாளர்கள்னு ஒரு பெரிய டீம் வேலை பார்த்துட்ருக்கு. நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஒரு மீனவர் கோபமாக பேசுகிறாரு, அவருடைய வழி நமக்கு தெரியும். இன்னைக்கு சீக்கிரம் வந்துடு அப்பான்னு ஒரு தன்னோட பொண்ணு அனுப்புகிற மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் கேமராமேன் பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆட்கள் எனக்கு தெரியும். சண்டே ஈவினிங் வந்து நான் பார்க் கூட்டு போகிறேன்னு கமிட் பண்ணிட்டு இங்கே வந்து கண்டினியூ அது ஷூட்டு அப்படின்னா குழந்தை ஏமாத்துகிற ஒரு அப்பாவா, மனைவி ஏமாத்துகிற ஒரு கணவனாக தான் ஊடகங்களில் பணியாற்றுகிற எல்லா நீங்கள் அந்த இந்த கேள்வி எங்கே கேட்டாலுமே நீங்கள் வெளியில் வந்து ஊடகங்கள் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு வீட்டில் சத்தியமாக இருக்காது. அவங்க நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு வர்றீங்கிற கேள்வி தான் திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுறோம். அது அவங்களுடைய உழைப்பு ஒரு உன்னதமான ஒன்று, அது பெரிய லெவலில் இன்னும் மதிக்கப்படலை கேமரா பின்னால் இருக்கிற நபர்களுடைய உழைப்பு அப்படி எல்லா பிரபாஷங்களும் இருக்கிறது. செய்தியில் அது இன்னும் கொஞ்சம் அதிகம் அதிகம் சார். எந்த வித பேக்ரவுண்டுமே இல்லாமல் வந்தேன் அப்படின்னு சொன்னதுனால கேட்குறேன். நீங்கள் இந்த மாதிரியான இன்டர்வியூ பொலிட்டிக்கல் விஷயம் பேசினாவே இங்கே வந்து ஒரு மாதிரி மோதல்கள் ஏற்படும், விரோதிகளை சம்பாதிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னைக்குன்னா இந்த மாதிரி நான் மிரட்டல்கள் ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்துகிட்டு நான் கேள்வி கேட்டால் அந்த மாதிரி நான் மிரட்டல்கள் என்ன வந்திருக்கா, என்ன சவால்கள் இருக்குது சார் அதில்? இல்லை நம்ம அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப தெளிவானவர்கள். அவங்க ஏன் இந்த கேள்வியை கேட்டான் இல்லை எப்படி இந்த கேள்வியை கேட்க முடியும்னு ஒரு வேளை எதிர்த்தாங்கன்னா கேள்வி கேட்குற நபர்கள் பெரியாளாயிருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் பெரும்பாலும் அந்த வகையிலான எதிர்கேள்விகள் மிரட்டல்கள் எல்லாம் ரொம்ப அவாய்டு. சில சில்லி இஷ்யூக்கள் நிறைய நடந்திருக்கு, அது என்னுடைய கேள்விகள்னால இல்லை என்னுடைய பெயர்னால வந்திருக்கலாம். ஒரு ஒரு அந்த நெல்சன் சேவியர் பேர் அஃப்கோர்ஸ் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஜோசப் விஜய் அப்படின்ற அது அந்த பேர் காரணமாக சில ஒரு செய்தியாளன் வந்து செய்தியாளன்னா அவன் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ கிடையாது, அவன் செய்தியாக முன்வைக்கிறான். எல்லா செய்தியாளர்களுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கிற தவறு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஒரிஜினலாக பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குதுன்னா அவங்க ஏதோ படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பார்வை இருக்குது, அந்த பார்வை சரியா அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிக்கலாம். ஆனால் அவங்க வாசிக்கிறாங்க அப்படிங்கிறதும் சமூகத்தை பார்க்குறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. மிரட்டல்கள் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலை பார்க்க முடியாது. ஸோ மிரட்டல்கள் இருக்குது. ஸோ சமீபமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு லைவ் வீடியோ ஒன்று பார்த்தோம், பிஜேபியோட மூத்த உறுப்பினர் எஸ்வி சேகர் அவங்களுக்கு. அதில் வந்து பகிரங்கமாக சொல்லியிருக்காரு நெல்சன் வந்து மதம் ரீதியாக வந்து இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு, யாருக்குன்னா மதிமாறன் அவருக்கு. ஸோ பிராமணரில் வந்து குறை சொல்கிற மாதிரி ஒரு விவாதம் போகுது, அதுக்கு அவர் வந்து அது கரெக்டாக எடுத்துகிட்டு போகல, அவரும் சேர்த்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி அந்த லைவ் வீடியோவில் சொல்லியிருந்தார். ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்க, உண்மையில என்ன நடந்தது ஆக்சுவலி? இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு பொறுப்புள்ள நபர் அப்படிங்கிற முறையில் கட்சியிலிருந்து அவங்க ஏதாவது கேள்வி எழுப்புனாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எங்கள் தொலைக்காட்சி நிர்வாகம் தயாராக இருக்கும். எஸ்வி சேகர் நிறைய விவாதங்களில் என்னோட பங்கெடுத்திருக்கிறார். அவர் அந்த செய்தி அந்த நிகழ்ச்சி குறித்த ஒரு சந்தேகத்தை எழுப்புறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எஸ்வி சேகருடைய அந்த வீடியோவை பார்த்த ஆட்கள் கூட அவர் முன்வைக்கிற அந்த ஷோவை பார்க்கல. இப்போவுமே எல்லாமே கண்ணு மூடி நடக்கிற மாதிரி அந்த ஷோவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்தவங்களுக்கு அது தெரியும். நீங்கள் அது கருத்து ரீதியிலான மோதல் கூட இல்லை, அது வந்து கருத்து ரீதியிலான மோதல் நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கலாம். அது பர்சனல் மோதலாக மாறுகிறப்போ தான் நீங்கள் அதை வைண்டப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் வர்றீங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அவருடைய கருத்தை முன் வச்சிருக்கிறார், அவ்வளோதான். நீங்கள் மீடியாவில் வந்து எல்லா விதமான ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு நிறைய எதிர்வினைகள் வரும், நம்ம எல்லா எதிர்வினைகளையும் ரியாக்ட் பண்ண முடியாது. அதை அவங்க சொல்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது, அதை நம்ம அனுமதிக்கிறோம். காலப்போக்கில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, நம்ம எடுத்த ஸ்டாண்டு தவறாக சரியாங்கிறது அவங்க அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாச்சு, இந்த மாதிரி இப்போலாம் விவாதம் அப்படின்றது வந்து ஒருவரை ஒருவர் தாழ்த்தி பேசுறது தான் விவாதம், ஒருத்தனை குறை சொல்லி நம்ம மேலே போகிற அந்த மாதிரி தான் அங்கே பேசினாங்க, ராமணர்களை குறை சொல்லி நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு விவாதத்தை எப்படி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி அவர் கிட்ட உண்மையிலேயே அந்த ஷோவில் அப்படி ஒருத்தரை மாற்றி தாழ்த்தி தான் பேசினாங்களா சார் ஆக்சுவலி? இல்லை எனக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா எனக்கு இப்போவுமே தெரியல. நீங்கள் அது அது அதாவது சடனாக நிறுத்திட்டு அந்த ஷோ நிறுத்திட்டு அதை அப்படியே கேன்சல், இல்லை ஒரு அது நீங்கள் முன்வைக்கிற அளவுக்கான அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்ஷியலான வார்த்தை இல்லை. தமிழகத்தோட அரசியல் வரலாறை பொறுத்து அரசியல் வரலாறை படிக்கிறவங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டோட ரொம்ப முக்கியமான அரசியல் வரலாறு அப்படிங்கிறது பார்ப்பனர் அல்லாத ஒரு அமைப்புன்னு ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி அங்கே ஆரம்பிக்குது, திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு. இந்த இப்போ நீங்கள் பார்ப்பனர் இல்லாத ஒரு அமைப்பு அமைப்பு யாரோ ஏற்படுத்தியிருக்காங்க 1920களுக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனால் 1890களில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த பேரை நீங்கள் சொல்லும்போது இந்த பேரை சொல்லிதானே ஆகணும், அந்த பேரை தான் அன்றைக்கி மதிமாறன் முன்வைக்கிறார். அந்த பேரை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அது முன்வைக்கப்படுகிறது. நான் உள்ள பொண்ணு சொல்கிறேன், அவர் நபரை சொல்லலை, அது அந்த அமைப்பினுடைய பெயர், அதில் அவங்களுக்கு மாற்றுக்கிறந்தால் நீங்கள் முன்வைங்க அப்படிங்கிறோம். அது ஒரு திரும்பமாக ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான நிகழ்ச்சியாக முன்னிறுத்தப்பட்டது. ஆனால் ஒரிஜினலாக அப்படி இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த சாதி ரீதியிலான தாக்குதல்களும் பண்ணக்கூடாதுங்கிறது தான் சமூக நீதியோட அடிப்படையான விஷயம்.
எந்த குறிப்பிட்ட சாதியையும் நீங்கள் முன்னிறுத்துறதோ அதை புகழ்றதோ அல்லது இகழ்கிறதோ எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றும் இல்லை. அது அப்படி ஒன்று நடக்கிறதுங்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது கட்சிகள் வந்து ஊழல் சார்ந்து இருக்கிறது, ஆனால் நம்ம அதை ப்ரொபகண்டா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு நெல்சன் சார் அப்படின்ற மாதிரி பார்வையாளர்களுக்கு தோணலையா? அப்போ கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்கலாமா சார்? இந்த மாதிரி இல்லை, நான் அவர்கிட்ட கேட்டதனுடைய நோக்கம் வந்து அவர் பொது அரசியலுக்கு வந்துட்டார், நிறைய விஷயங்களை கருத்து சொல்கிறார்.